தேடல் மனித வாழ்க்கையின் இயற்கையாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம். எல்லாருக்கும் தேடல் இருக்கிறது, ஆனால் அந்த தேடல் எப்படி நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது என்பது ஒவ்வொருவரும் தேடி பெற்றுக் கொள்ளுகின்ற புதையலை வைத்து, பொக்கிஷத்தை வைத்து, பொருளை வைத்து, பரிசை வைத்து மாறுபடுகிறது. எல்லாரும் பிறக்கிறோம், பயணிக்கிறோம், வாழுகிறோம், வாழ்ந்து மடிகிறோம். ஆனால் இந்த வரலாற்று பாதையில் யாரோ ஒரு சிலர் மட்டுமே நினைவு கூறத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மாற்றம் எங்கே பிறக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதை தேடிச் செல்லுகிறார்கள் என்பதை வைத்து அந்த மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் திருச்சந்நிதியிலே இன்று ஒரே ஒரு சிந்தனையை பெற்றுச் செல்வோம், ஒரே ஒரு கருத்தை எடுத்துக் கொள்வோம், ஒரே ஒருவரை அழைத்துச் செல்வோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. 13வது பிரிவு 44 முதல் 46 வரை உள்ள இறைவசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். காரணம், அப்புதையல் மகத்தானது, விண்ணரசே அப்புதையல். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விலை உயர்ந்த அம்முத்து விண்ணரசுக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. விண்ணரசின் அடையாளம், விண்ணரசின் முழுமை, விண்ணரசுக்கு நிறைவு, விண்ணரசுக்கு சொந்தக்காரர் யார், அதை தருபவர் யார், இங்கே நம்முன் எழுந்தருளி இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த நற்கருணை ஆராதனைக்கு எந்த சிந்தனையை வழங்கலாம் என்று தியானித்துக் கொண்டிருந்த நேரத்திலே என் சிந்தைக்கு எட்டிய இறைவாக்கு பகுதி, அருமையான இறைவாக்கு பகுதி, 4 நற்செய்தி நூல்களுள் ஒரே ஒரு நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்திருக்கின்ற அப்பகுதி, ஆண்டவர் இயேசுவின் இறப்புக்கு பின்பு எம்மாவூர் சீடர்களோடு அவர் நடந்து சென்றார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். மற்ற 3 நற்செய்தி நூல்களிலும் இப்பகுதி காணப்படவில்லை. எல்லாம் முடிந்து போய்விட்டது, இருள் நம்மை கவ்விக்கொண்டது, இனி எதிர்காலம் இல்லை, நமக்கு விடுதலை இல்லை, நாம் மீண்டும் அடிமைகளாகவே இருப்போம், நமக்கென்று ஒருவர் இருந்தார், நன்றாக பேசினார், சிறப்பாக போதித்தார், பாலை நிலத்திலே உணவு கொடுத்தார், ஏழை எளியவரை உயர்த்தினார், தூக்கி பிடித்தார், நோய் நொடிகளை குணமாக்கினார், இறந்தவரை உயிர் பெற்றடை செய்தார், ஆனால் அவரும் இன்று மடிந்து போய்விட்டாரே, இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எம்மாவு சீடர்கள் எருசலேமில் இருந்து வெளியே செல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் சாவை கண்கூடாக பார்த்தவர்கள் அவர்கள், உள்ளம் நொறுங்கி போய் எதிர்நோக்கு இல்லாமல் நம்பிக்கை இழந்தவர்களாய் மீண்டும் நாம் அடிமைகளாகி போய்விட்டோமே என்று சொல்லி அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி செல்கிறார்கள். புத்தாண்டிலே நம்மில் பலரும் கூட அப்படிப்பட்ட வேதனைகளோடு ஆண்டவரை எதிர்நோக்கி வந்திருப்போம். நோய் தொற்று ஒரு புறம், பிள்ளைகளின் கல்வி இன்னொரு புறம், வயதுக்கு வந்த என் மகளின் மகளில் எதிர்காலம் மற்றொரு புறம், குடும்பத்திலே வறுமை, நோய் நொடிகள், சமாதானமின்மை, அண்டை அயலாரோடு பிரச்சனைகள், இச்சமூகத்திலே சிறுபான்மையினராக கருதப்படுகின்ற சூழல், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்கொடுமைகள், நான் நம்பும் கடவுளை, நான் வணங்கும் இறைவனை மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக வழிபடுவதற்கு தடைகள், இப்படி எண்ணற்ற யதார்த்தங்கள், வேதனைகள், தடைக்கற்கள் நம் கண்முன் வருகின்றன. இவை அனைத்துக்கு மத்தியிலும் புத்தாண்டு புலர்ந்திருக்கிறது. இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இவையெல்லாம் தடைக்கற்களாகவே இருக்கும்,
உங்களது பார்வையில் இருட்டு நிறைந்திருக்கும், வெளிச்சம் மறைந்து போயிருக்கும், அடுத்த அடி என்ன இருக்கிறது என்று தெரியாது, எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதிலே புரிதல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் தனியாக பயணிக்கின்ற வரை இப்படித்தான் இருக்கும், எம்மாவுஸ் சீடர்களை போல. அவர்களின் கண்கள் இப்பொழுது திறந்தன என்று கவனியுங்கள் அறிவிலிகளே. இறைவாக்கு நூல்களுள் சொல்லப்பட்டவற்றை புரிந்து கொள்ளாத மந்த புத்தியினரே, பாடுகளுக்கு பிறகே, தோல்விகளுக்கு பிறகே, சவால்களுக்கு பிறகே வெற்றி இருக்கிறது, உயிர்ப்பு இருக்கிறது, மறுவாழ்வு இருக்கிறது என்பதை மறந்து போய்விட்டீர்களே என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பயணிக்கிறார். அருமையான பயணம் அது. அதுவரை சொல்லாத பல செய்திகளை, பல வெளிப்பாடுகளை அவர்களுக்கு தருகிறார். அவர்களின் சோகம் சுகமாய் மாறுகிறது, அவர்களின் வேதனை விடியலாய் மாறுகிறது. அவர்கள் அதுவரை எப்படி பார்த்தார்களோ அதை முழுவதுமாக தள்ளிவிட்டு புதுமையை, வாழ்க்கையை, வளர்ச்சியை, மறுவாழ்வை பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தள்ளி போவது போலவே காட்டிக்கொள்கிறார். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அருமையானது. அவர் வேறெங்கோ செல்லுவது போல காட்டிக்கொள்கிறார். நமக்கும் அவர் அப்படித்தான் காட்சி தருவார். நாம் அவரை பற்றி கொள்ளாதவரை அவர் நம்மை கடந்து போபவராகவே இருப்பார். அவர் வேறெங்கோ செல்பவராகவே காட்டிக்கொள்வார். அவரை பற்றி கொள்பவர்களுக்கு அவர் முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்துவார். தன்னையே முழுவதுமாக உடமையாக மாற்றுவார். தன்னையே முழுவதுமான புதையலாக, தன்னையே முழுவதுமான முத்தாக, கிடைக்க பெறாத ஒரு மாபெரும் பொக்கிஷமாக தர வல்லவர் அவர். அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நேரமாயிற்று, இரவு வேளையாக இருக்கிறது, எங்களோடு தங்கும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று குறைவுபடுகிறது, என்னையும் சேர்த்து ஒன்று குறைவுபடுகிறது. எல்லாவற்றையும் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் ஒன்றை மட்டும் போனால் போகட்டும் என்று விட்டுவிடுகிறோம். ஆண்டவனை மட்டும். கையில் காசு இல்லாமல் போனால் இன்று வீட்டுக்கு எப்படி போவது? எனவே கையில் காசு வேண்டும். அடுப்பிலே உணவு இல்லாமல் போனால் வயிற்றுக்கு என்ன செய்வது? இன்று உணவு வேண்டும். நாளை உழைப்பதற்கு உடல் சுகம் இல்லாமல் போனால் எங்கே போவது? உடல் சுகம் வேண்டும். இவையெல்லாம் அத்தியாவசிய தேவைகளாக நம் கண்முன் நிற்கின்றன. அப்பொழுதே நாம் அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் இரண்டாம் தரமானவராகவே கருதப்படுகிறார். இந்த புத்தாண்டு நமக்கு நிறைவானதாக அமைய வேண்டும் என்றால், நமக்கு யதார்த்தமாக இருக்கின்ற, இயற்கையாக இருக்கிற நம்முடைய தேடல் இவ்வாண்டிலே நிறைவாக வேண்டும் என்றால், எம்மாவுசினர்கள் தேடி பெற்றுக் கொண்டதை போல இன்று நம்மோடு பயணிக்க விரும்பும் ஆண்டவரை நம் வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவர் நம்மோடு வர விரும்புகிறார். ஆனால் தள்ளி போபவராக காட்டிக்கொள்கிறார். காரணம், யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களோடு வர தயாராக இருப்பவர் அவர். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள். இங்க எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறோம், எத்தனை பேர் பார்த்து செல்ல வந்திருக்கிறோம். தேடி வந்தவர்கள், அனுபவிக்க வந்தவர்கள் அவரை பெற்றுக் கொள்ளாமல் செல்ல மாட்டார்கள். அப்படி நம்மை வதைத்து, நம்மை ஏமாற்றி அதிலே இன்பம் காணுகின்ற கடவுள் அல்ல இவர். விரும்பி வருபவரை தள்ளிவிடாது அரவணைத்துக் கொள்ளுகின்ற அன்பு இறைவன், அன்பின் உருவானவர் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு இந்த நற்கருணை தேவன். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன இருக்கிறது, என்ன வரப்போகிறது, எப்படி இருக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது. பல்வேறு கணிப்புகள், எதிர்பார்ப்புகள், யதார்த்தங்கள் அவைதான். அவற்றுக்கு மத்தியிலே நாம் மகிழ்ச்சியோடு, துணிந்து, துணிச்சலோடு பயணிக்க வேண்டும் என்றால், எருசலேமை விட்டு அல்ல, எருசலேமுக்கு திரும்பி வருகின்ற எம்மாவுஸ் சீடர்களாக,
அப்பம் பிட்ட இயேசுவை திறந்த கண்களோடு பார்த்து மீண்டும் எருசலேமுக்கு ஓடி வந்த அந்த எம்மாவூர் சீடர்களாக நாம் மாற வேண்டும். எருசலேம் அதுவரை துன்பத்தின் இல்லமாக கருதப்பட்டது. காரணம், இயேசு அங்கே துன்புற்றார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார். எனவே அவர்கள் எருசலேமை விட்டு போகிறார்கள். நாம் துன்பங்களிலிருந்து கடந்து போக வேண்டுமா, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியல்ல வாழ்க்கை. அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும், துணிந்து சந்திக்க வேண்டும், போராட வேண்டும். அதிலே வெற்றி புதைந்திருக்கிறது ஆண்டவரோடு பயணிக்கின்ற போது. எனவே இந்த புத்தாண்டு செய்தியாக, ஆண்டவரே மாபெரும் புதையல், ஆண்டவரே மாபெரும் முத்து, அவரை தேடுபவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இன்று பெற்றுக் கொண்டவர்கள் அவர்களை எடுத்துச் செல்லுங்கள், தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் இன்பமாய் மாற, நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற இந்த புத்தாண்டே உங்கள் வாழ்வால் பலருக்கு நிறைவான ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் உங்களை வழி நடத்தட்டும். அமைதியில் ஜெபிப்போம். அவர் நம்மை தொட வேண்டும் என்று, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நம்மோடு கூட வர வேண்டும் என்று மன்றாடுவோம். அருள் புரிவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. புதிய ஆண்டிலே நல்லதொரு மறையுறை சிந்தனைகளை அழித்து இறைவனுடைய ஆசிரியரை நமக்கு பெற்றுத்தந்த நம்முடைய ஆயர் பேராயத்தினுடைய செயலர் அருள் தந்தை.